அஸ்லாம் வலைக்கும். இது வந்து கண்ணம் கொலுசால மீனுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இதை வந்து நம்ம கிளீன் வாங்க, இந்த மீனை நம்ம கிளீன் பண்ண போலாம். சைடு ஓரத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்த இதையும் கிளீன் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான். வெடி சவுண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி லைட்டா சவுண்ட் வந்து விட்டுக்கலாம். அப்படி எல்லா மீனையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிடுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிடுங்க. சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை இது மாதிரி போட்டுக்கிடுங்க. இது மாதிரி லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கிடுங்க. இந்த மசாலாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை கப்பு தண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் நம்ம போயாச்சுன்னா சாப்பிட உட்காந்தாச்சுன்னா இது மாதிரி தான் மீனெல்லாம் வந்து மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வாலெல்லாம் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி தான் கொடுப்பாங்க அவங்க. இது மாதிரி எல்லா மீனையும் நம்ம போட்டு மசாலா போட்டு எடுத்து ஹோட்டல்லாம் வந்து கலர் பொடி சேர்ப்பாங்க. நான் அந்த கலர் பொடி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரெட் கலர் பவுடர் போட்டுக்கலாம். எல்லா மீனும் நம்ம வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு 10 மினிட் வெயிட் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோம். ஆயில் ஊற்றிடலாம். கோகனட் ஆயில் தான் நம்ம ஒவ்வொன்றாட்டு போட்டாச்சு. போட்டுடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரிவி போடணும். என்னோட மகன் தான் வந்து இடையில அவங்க பேசுறாங்க. இப்படியெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து நார்மலாக வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரைஸுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுவையான மீன் ஃப்ரை ரெடி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.